சாமி கண்ணை திறந்துச்சா? போங்க, பல்ல வளைக்கிட்டு பாலை குடிங்க. என்ன போங்க. என்னையா பயந்துட்டீங்களா? தப்பு பண்ணவனே பயப்படல, எதிர்த்து கேட்கையும் பயப்படணும். ஒரு தடவை தான் சாவு, தினமும் செத்ததுக்கு பேர் வேற. ஒரு தர்மாவேசம் வேணுமையா? தைரியசாலிதான் தினந்தனம் வாழுவான், நீங்களும் அப்படிதான் வாழணும்.
கேள் வெட்டி நீதி முன் விழுந்தாலும் தாண்மை தவறி நடுங்காதே பயந்தால் பயனில்லை மேன்மை பாடுவை மனமே கேள் விண்மி நீதி முன் விழுந்தாலும் தாண்மை தவறி நடுங்காதே பயந்தால் பயனில்லை அச்சமில்லை அமுங்குதல் இல்லை நாணமில்லை நடுங்குதல் இல்லை பாவமில்லை பதுங்குதல் இல்லை பயந்தால் பயனில்லை அச்சமில்லை அமுங்குதல் இல்லை நாணமில்லை நடுங்குதல் இல்லை பாவமில்லை பதுங்குதல் இல்லை பயந்தால் பயனில்லை எது நேரினும் இடர்பட மாட்டோம் அண்டம் சிதறினாலும் அஞ்சமாட்டோம் எது நேரினும் இடர்பட மாட்டோம் அண்டம் சிதறினாலும் அஞ்சமாட்டோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் கௌரி ஒருத்தனே ஆடுறதுக்கு இது ஒண்ணு கச்சி வேலை இல்ல கௌரி பிரச்சனை பண்ணிக்காத என் தம்பி கிட்ட தெரிஞ்சா என்ன தெரியும்ல சொன்னா கேளு வேணா கஷ்டப்படுவீங்கடா சொல்லியா பூஜா ஒரு நிமிஷம் காலேஜ் எலெக்ஷன் எழுதி வச்சுட்டா நீ ஏன் தப்பா இப்பதான் காலேஜ் எலெக்ஷன்ல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இப்ப போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் எனக்கு என்னமோ சரியா படல அது மட்டும் இல்லாம குணா வந்து கௌரியோட ஆளு யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும் பிரின்சிபல் தான ரெஸ்பான்சிபிள் இல்லப்பா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கறேன்னு தான் சொன்னாரு அப்புறம் குணா கௌரியோட ஆளுன்னு தெரிஞ்சதும் பயப்படுறாரு ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்கு தேவையில்லாம அங்கெல்லாம் போய்கிட்டேன் உனக்கு ஒன்னும் ஆகல இல்லமா நான் பாத்துக்கிறேன் அப்ப அவன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாதப்பா
மத்தவங்கமாய் வேடிக்கை பாப்பேன் நினைச்சியா? ஸ்டூடண்டா இப்ப கைவிடா, இப்ப லா காலேஜ் ஸ்டூடண்டா, ஸ்டூடண்ட் பண்ற வேலையடா அது. நடு ரோட்ல சர்க்கஸ் காட்றீங்களடா, சர்க்கஸ் காட்றீங்களடா, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி செய்ய மாட்டீங்களா? உன்ன மாதிரி ஒன்னு ரெண்டு பொறுக்கியால லா காலேஜ் பேர் கேடுமா? ஸ்டேஷனை பூட்டி சாவி உங்ககிட்ட குத்துற, நீ வந்து கொஞ்சம் லான்னு பாரு. ஏமா இப்ப ஆளுகளை சப்போர்ட் பண்ணி வரீங்க? ஏதோ ஏசி சார் பொண்ணு சொல்றதுனால விடுறேன், பத்து ஒழுங்கா நந்து சொல்லுங்க. நீங்களும் கேட்க மாட்டீங்க, கேக்குறவங்களையும் விட மாட்டீங்க. வாங்க சார் போலாம். இப்ப ஆளுக்கெல்லாம் லா காலேஜ் பொண்ணு வர ஃப்ரெண்ட். அடுத்த ஸ்டேஷனுக்குலாம் போகணும்ல, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? கிளம்புடா. ஆ பேசிட்டு வாப்பா. நீங்க நான் வரேன். வரேன் சொன்ன இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உன்னை காசு கொடுக்காம கூட்டு வருது. அந்த பொண்ணு நம்பர் என்னன்னு கேட்டு வாங்கி வச்சுக்க, ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. ஒரு நிமிஷம், காசு கேட்கற மாதிரி தான் நம்பர் வாங்கத விட்டுரு. என்ன விஷயம்? இல்ல இந்த தேங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல நமக்குள்ள எதுக்குன்னு நீங்களே எக்ஸ்ட்ராவா ஃபீல் பண்ணிக்கிட்டு உள்ள வச்சிருக்கீங்க. ஆனா சொல்லதான் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஷையா ஃபீல் பண்றீங்கல்ல? இல்ல தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும் தானா? கஷ்டம் மறந்து வீட்டுல வச்சுட்டு சொல்லு. வேற என்ன? காஃபி. என்ன பாய் கட்டிங் மாதிரியே குடுக்குற? ஒரே காரணத்துக்காக இந்த காஃபியை குடிக்கிறேன். காலேஜ் பிரின்சிபல் ஏசி, யாருமே அவன் மேல ஆக்ஷன் எடுக்கல, பட் நீங்க சான்ஸே இல்ல. ஹலோ, என்ன போன் இது? செகண்ட் ஹேண்ட் போன். என்ன வேலை பாக்குறத சொன்னீங்க? சொல்லலையே. சொல்றது ஸ்போர்ட்ஸ் கோட்டால ரயில்வே ஜாப்க்காக வெயிட் பண்றேன். அப்ப வேலை இல்ல. ஏங்க அதுல பேலன்ஸ் இல்ல. மாடல பார்த்தாலே தெரியுது. ஏங்க மிஸ்ட் கால். ஏங்க என்னடா இது? அப்பா சோ தம்பி யாரு? அண்ணா என்கிட்ட போன்ல இல்ல, என் ஐபோன வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். நம்பிட்டேன். ஓகே, என்னால உங்களோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, because I'm really busy, you know. நான் லா, நீங்க லைவ், யார வேணா அடிங்க, பாத்துக்கலாம். இவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஒழுங்கா இருக்க மாட்டாரா? யார் தப்பானாலும் போலீஸ் பண்ணிட்டு போயிடறாரு, அவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிடறாரு. என்னைக்காவது அவர் நீ இதெல்லாம் கேட்க என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? உங்க அப்பா பாட்டு கூட நீ திருத்த முடியாது, உனக்கு மட்டும் தான் கோபம் வருமா?
வந்தா என்ன ஆகும் தெரியுமா? மனுஷன் மரியாதை கொடுக்கறாங்கிறதுக்காக ஓவர் அட்வான்ஸ் எடுக்கற நீ. அப்பா அம்மா கலாய்க்கிறாங்கப்பா, புரியல? அடக்க மாட்டியா நீ? சரியா சாப்பிடுறான், உடம்பு எனதுக்காகும். நாலு நாள் பட்னி போடணும். தூக்கி என் தலையில போடு. இவர் இப்படியா பண்ணிட்டு நல்லதுக்கு இல்ல. ஊரோளம்னா நல்லதுக்கு நடக்கதான் செய்யும். எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதா மனுஷத்தனம். தப்பு பண்ணா தட்டி கேட்க போலீஸ் இருக்கு, தண்டனை கோர்ட் இருக்கு. கேக்குறதுக்கு நடுவில் நம்ம என்ன சாமியா? அக்கிரமத்தை பார்த்து குதிச்சு அத்தனை பேரும் சாமி தாண்டா. இதுக்காக தனியா வருமா? முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. இப்படியாதான் பண்ணிட்டு வீராப்பா தெரியுங்க. இது வரைக்கும் இந்த வீட்டுல எந்த நல்லது நடக்கல. கல்யாண வயசுல நிக்கிற உங்க தங்கச்சிய பொண்ணு கட்டி எவனும் வர மாட்டேங்கிறான். அதான் உன் பேரு ஊர் புற பறவை கிடக்க தெரிஞ்ச வருவான். தோ உங்க அண்ணகாரன் 8 வருஷமா ஒருத்தைய லவ் பண்ணிட்டு இருக்கான். தங்கச்சி கல்யாணம் பண்ண தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கான். திடு ஒரு நாள் கல்யாணத்து பண்ணது நிக்க போறான். சரி சரி பையே. போறாரு. என்ன நடு ரோட்ல வச்சு பிறந்துட்டானா? அவனை ஏதாவது செஞ்சிடணும்னா கௌரியோட ஆள்னு சொன்னாலே ஒரு பயம் இருக்கும். அவனை ஏதாவது செய்யறனா தப்பாயிரும். வண்டிய சரிண்ணா. சிவானா டிப்ளிகேட்ல இருக்கண்ணா, சீக்கிரமா முடிச்சிடணும்ணா, இல்லைன்னா காலேஜ் பக்கம் தலை கட்ட முடியாதுண்ணா. ஏய் வண்டி வரங்கட்டு. இங்க எதுங்கண்ணா? அவன் வீடு அங்க டிப்ளிகேட்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ண. இந்த பைக் அணைச்சி வண்டி விடு. எதுக்குண்ணா? சொல்றத செய். கௌரி கேஸ்ல அவன் தான் பிரச்சனை தான். அதான் ஏன் மாட்டு கௌரி ஜெயில வரட்டுண்டா, பாத்து செய்யறேன். இந்த ஜாதகத்துக்கு இத்தனை நேரம் கல்யாணம் ஆயிருக்கணும். குரு பார்வை பரிபூர்ணமா இருக்கே, பின்ன யாரு நடுவுல நந்தி பாரு? கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாளோ? கொஞ்சம் இல்ல சார், நிறையவே டிஸ்டர்ப் பண்றா. தாம்பரத்துல ஒரு நல்ல வரன் இருக்கு, நல்ல குடும்பம், பையனுக்கு கை நிறைய சம்பாத்தியம், பாக்கலாமா? ஜாதகம் பொருந்திருக்குங்களா? ரொம்ப பொருத்தமா இருக்கு. பையனோட போட்டோ பாருங்களேன். சரி பாத்துக்கலாம். நீ அட்டன் பண்ணுப்பா. ஹலோ சிவா, நீ கேட்ட மாதிரி 4 மணிக்கே நல்ல பார்க் ரெஸ்டாரன்ட்க்கு வர முடியாது. 4:30 க்கு வந்துடுமா? யாரு? யாரா? ரியாடா? ஏய் உன்ன யார் அந்த ரெஸ்டாரன்ட்ல வர சொன்னா? ஏய் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு கிளாஸ் இருக்கு, முடிஞ்ச அப்புறம் தானே வர முடியும். நான் உங்க பார்த்தேன், அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடைச்சிருவேன். உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. பை சிவா.
சிவா, என்ன பாத்துட்டு இருக்க? நான் உன அங்க தேடிட்டு இருக்கேன், நீ என்ன இங்க தேடிட்டு இருக்கியா? யாருங்க நீங்க? ஹே கம் ஆன், பிரியாயா? பிரியா? ஓ, ஹவ் டேர். ஐயோ, என்ன எப்படியா மறந்த? நான் எப்பங்க உங்களை நினைச்சேன். ஓ காட், எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? லவ்ஸ் குள்ள ப்ராப்ளம். போப்பா. ஓகே மேம், நிரூபா. நீ நம்ப மாட்டேன்னு சொல்லி தான் அன்னைக்கு போட்டிருந்த டிரஸ் இன்னைக்கு போட்டிருக்க. சொல்லு. அவங்கள பாத்துருக்கேங்க. பாரு, அவங்க கண்ணு இருக்குல்ல, ஊதா பூ பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்த மாதிரி இருக்கும். அவங்க கை அசிச்சு பேசும்போது செங்கந்தல் பூ காத்துல சேர மாதிரி இருக்கும். அவங்க ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க, நீங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு மாதிரி. என்ன அட்வைஸ்? இந்த பாப்பாவோட சேராதீங்க. நீ பாப்பாவா? அதுவே என் தேசம் என்றால் நான் தான் காஸ்ட்ரோவா. அழகனை வெண்ணில் என்னை ஏற்றும் நாசவா. அடியோடு என்னை சாய்த்து அன்றில் பெண்ணேவா. ஆசை மெய்யா பொய்யா நீ சோதிக்க, ஆராய்ச்சி கூடம் போல கண்ணை மாற்றது. வானம் ஒன்றா ரெண்டா நான் யோசிக்க, ஆகாயம் ஆற்றின் மீதுகிறது. அடியே உன் கண்கள் ரெண்டும் மேடின் கியூபவா. அதுவே என் தேசம் என்றால் நான் தான் காஸ்ட்ரோவா. அழகே நீ வெண்ணில் என்னை ஏற்றும் நாசவா. அடியோடு என்னை சாய்த்து அன்றில் பெண்ணவா. அடியே உன் கண்கள் ரெண்டும் மேடின்
பா அழகே நீ மின்னில் என்னை ஏற்றும் நாசவா அடியோடு என்னை சாய்த்து அன்றில் தன்னே வா சமயம் வரணும்ல. என்ன தெரியாம பட்டுடுச்சு? நான் மேல தெரியாம கொட்டட்டுமா? பாருங்க, டிரஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு. இல்லங்க, நான் பாத்துட்டு தான் இருந்தேன். அவரு தெரியாம தான் கொட்டிட்டாரு. நீங்க என்ன தயிர் சாதமா இருக்கீங்க? போங்க. நல்லா ஊத்துக்குள்ள கண்ண மாதிரி இருந்துட்டு இது உன்னை கடைஞ்சிடறேன். ஹலோ பாஸ், போங்க. போடா போ. பயந்து போயிட்டு இருக்கு. ஐயோ, நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கை ரொம்ப ஆடுது. திரும்ப வந்துட போறான். வாங்க. வெறும் காத்து தான் சார் வருது. இன்னொரு பலாப்பழம் சொல்லிடுறான். வேண்டாம் சார், நான் 6 பேக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க லெவலுக்கு நீங்க 8 பேக்ஸ் ட்ரை பண்ணலாம். யா, யூ ஆர் ரைட். நான் எல்லாம் காலேஜ் படிக்கும் போது கண்ணெல்லாம் பெருசு பண்ணிட்டு ரொம்ப டெரிஃபிக்கா இருப்ப சார். பார்த்தாலே தெரியுது. ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நாங்க ஒரு 10 பாய்ஸ் ஒன்னா போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துருவோம். தங்கச்சி போட்டோ மெயில் அனுப்பினமே பாத்தீங்களா? ஓ, வெக்கமா?
யாரா சிவா? சார், அங்க ஏதோ பேட் பாய்ஸ் வந்துட்டாங்க சார். அவங்க வந்து பேட் பாய்ஸ்ல மம்மி டாடி திட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடலாமா சார்? விடுங்க, நான் பேசிக்கிறேன் சார். அவர் வேணா பேசிட்டு வரட்டும் சார், அது வரைக்கும் நம்ம ரன்னிங்ல இருப்போமா சார்? ஏய், அப்ப நீதான் சிவாவா? நம்ம தியேட்டர்ல உன் படம் ஓடிச்சு ஸ்கிரீன் கீஞ்சிரும். எப்படி எப்படி உங்க தியேட்டர்ல நம்ம படம் ஓடுனா? 100 நாள் ஓடு சார், 5 ஷோ ஓட்டலாம் சார். நானே போஸ்ட் ஓட்டுறேன் சார். பிரதர், அட பாவி, யார் அடிக்க யார கூட்டு வந்திருக்க? ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா மிஸ்ட் கால் ஆக்கியிருப்பான். உங்க பேர் எதுக்கு சார் சொன்னீங்க? என் பேர் சொல்லிருக்கலாம்ல. எங்க ஏரியா சார் தாம்பரம்? என் பேர் சொல்லி அவனா வந்திருப்பானா? இனிமே ஏதாவது பிரச்சனைனா என் பேர் யூஸ் பண்ணுங்க. இப்படி சைல்டிஷா பிகேவ் பண்ணாதீங்க. சாரிடா, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னாலே முடியல. என் பேர் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நல்லா போல்டா சொல்லுங்க சார், என் பேர் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சொல்லண்டா, யூஸ் பண்றேங்க. தட்ஸ் குட். உங்க பேர் என்ன? பி ராமானுஜம். இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்றாரு? ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் கிட்ட வாங்க, கை கொடுங்க. நான் ஷார்ட் டெம்பர்ன்ற மேட்டர் உங்க சிஸ்டர் தெரிய வேண்டாம், பயந்துருவாங்க. குட் பாய். வரப்புதான் கௌரி கேஸ் கோர்ட்டுக்கு வருது, பெயில் வாங்கிடலாம். எம்எல்ஏ பிரஷர் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. இந்த தடவை ஃபைல் உள்ள மூவ் ஆகிடும். ஏய், நித்து. ஃபைல் மூவ் ஆகுது மாவ் ஆகுது இதெல்லாம் கிட்ட சொல்லிட்டு இருக்காத. 30 வருஷமா கட்சியில் பொறுப்புல இருந்தான மூவ் பண்ணிட்டு தான் நானே கவுன்சிலர் ஆயிருக்கேன். கௌரி எனக்கு வெளியே வேணும். கௌரி இல்லாம எத்தையும் செய்ய முடியல. பைசா திருப்பி தரணும். எதுக்கு எடுத்தாலும் கௌரி வரணும், கௌரி வரணும்னா. அப்ப இவங்களால எதுக்கு மேட்டர் நம்ம கிட்டு வச்சு பாத்துக்கலாம். பைசா திருப்பி வாங்குங்க. ஏய், கடைக்கு வந்திருக்கேன், உட்கார் செல்ல தெரியாது உனக்கு. ஏய் பச்சவனே, சேட்டை கூப்பிட்டு சீட்ல சொல்லுட. சேட்டே வா, சேட்டே வாசட்டே உகர் அனலா. நம்ம பக்கம் வலி நான் செட்டு பையாரு உணவு பொருந்தவனா? பேச்சு உண்ண மாதிரி இல்லையா சார்பா? பேசுற போல கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மூர்த்தி. ஏன் இருக்கும் போதே பண்ணி வச்சிட வேண்டியதானே? என்ன மூர்த்தி இப்படி எல்லாம் பேசுற? என்ன கிளம்புற? ஏ செலோ. என்ன செலோ? ஹலோ, கட்டிங் காசு கொடுத்து போறது எவ்வளோ? 10,000. என்னது? 10,000 ஒல்லி. நேதோரே சேட்டு கிளம்பு. அடிக்கடி பையனை கூடுமாண்ணா. சின்ன சேட்டு பில்லு வேணுமா? இல்ல வேணாம். அரே சொல்ல சொல்லோ. நான் இந்த சிவா ரொம்ப நாளாவது
உங்களுக்குலாம் இது சப்ப மாட்டு. நீயாவது ஒரு வார்த்தை நம்ம சைதன்ட்ட சொல்லி அவன் ஏதாவது செய்ய செஞ்சிடணும்னா. அம்முவா? ஆமா. குட் நேம். அம்மா வச்சாங்களா? அப்ப நான் சின்ன குழந்தை, யார் வச்சாங்கன்னு தெரியாது. கரெக்ட். ரோஜா படம் பாத்தீங்களா? ஏன் அதுல அருண் சுவாமி அரவிந்த் சாமி பொண்ணு பாத்துட்டு போவாரே, வைஷ்ணவி கூட பாத்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே. ஐயோ, அது எதுக்கு நமக்கு? உங்க ரெண்டு பிரதர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் அந்த கிரீன் ஷர்ட் போட்டு பச்சை குழந்தை மாதிரி இருக்காரு பாருங்க, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் அவரா? ஆமா, சரிதான். எனக்கு இந்த மாதிரி சாஃப்டா இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அப்படி இல்ல. தாம்பரத்துல ஒரு ஜிம் இருக்கு, 125 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்றான், நான் ஏசி. அவர் எங்கூட அனுப்பிச்சீங்கன்னா டோட்டலா ஆல்டர் பண்ணிருவேன். இதனா உங்களுக்கா செய்யலான்னு இருக்கேன். இந்த டீல அவருக்கு தெரியாம பாத்துக்கோங்க. ஏன் பயந்துருவாரா? ஐயோ, மம்மி கிளம்பிட்டாங்க நினைக்கிறேன். மம்மி, வெயிட் மம்மி, மம்மி, மம்மி இங்க இருக்கீங்களா? பொண்ணு கிட்ட பேசிட்டியா ராஜா? அம்மாவை பிடிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே. அப்பா, 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னாங்க. அன்னைக்கே தட்டு தாம்பூலத்தை மாத்திக்கலாம். இன்னைக்கு ஜிம்முக்கே போகல. கொடுமைய கட்டியா? ஏன் ஆம்ச தொடுங்க, ஜிம்லாம் கூட வர்க் அவுட் பண்றவங்க. சீக்கிரம் பாரு, போச்ச மாத்திர போறானுங்க. பா, எங்கடா இருந்தானுங்க வனுங்க? ஐயோ பா, கேம்ஸ் பிரஸ் பண்ணுங்க. நல்லா பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் இம்ப்ரஸ் ஆவேன். கைய ஒரு டைம் மாதிரி ஆக்கிறத போதும். என்ன காத்து போற சவுண்ட் கேக்குது? போதும், அழுவுறாருல விட்டு. பிரஸ் பண்ண சொன்னா கிரஷ் பண்ணி விட்டுட்டான். ராமானுஜ கணக்கே தப்பாயிரும் போல் இருக்கே. என்னடி ஆச்சு? இங்க தாத்தா பாட்டி வீடு இருக்குல்ல, அதுல ஒரு கரத்த மிஸ்டர் குடியிருக்கான். வீடையும் காலி பண்ண மாட்டான், மேல் போஷனுக்கு போசனாலும் போக மாட்டேங்கிறான். இப்பதான் 2 நாளா எந்த பிரச்சனையும் இல்ல. அடிச்சுட்டாங்கடி, ஹெல்ப் பண்ண யாருமே இல்லப்பா. குடுங்க பாட்டி, நான் ஹெல்ப் பண்றேன். பரவாயில்லப்பா. சார், பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிரு சார். அதுவும் கொடுத்தாச்சு. சொல்லணும். நம்ம யாருன்னு நம்ம அடியே சொல்லணும். பிரச்சனை என்ன? ஜாவை வச்சிருமா? அதாம்மா, அந்த வாய்க்கு கீழே இருக்குமே தவிட, அத வச்சிடு. என்னது இன்னும் பெட்டரா ஒண்ணுமா? ஜெட்லி புருஸ்லி. இப்ப நீ என்ன பண்ற? ரைட் கால் எடுத்து லெப்ட்ல வச்சு, ஃப்ரண்ட் கால் எடுத்து பேக்ல வச்சு, இப்ப உள்ள சென்டர்ல ஒரு பஞ்சு கொடிலு வீர்ல விட்டுரும்.
என்னடா தொண்டை முள்ளு உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுனுக்குது, சாஞ்சிட்டானா? போனை லவுட் ஸ்பீக்கர்ல வச்சிருப்பான், சொல்லுங்க. போனை நீ ஸ்பீக்கர்ல வச்சு வாடா கேட்டுங்கண்ட. ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தா நாலு ஸ்டெப் மேல போகணும், இப்படி நாக் அவுட் ஆகக்கூடாது. கண்ணி ரெண்டே ஸ்டெப் அப்படி வா. உனக்கு என்ன பிரச்சனை? வீடு காலி பண்ணாம பிரச்சனை பண்றதா கேள்விப்பட்டேன், அதான் உங்க ஸ்டெப் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு கேள்விப்பட்டதுக்கு அப்பாலையுமா வந்துக்கிற? அச்சு அச்சு கை காப்பு காய்ச்சு போயிட்டு. ஏய் குமாரி சேகரே, கதவு மூடுறா. நானே மூடிட்டு தான் வந்தேன். சிவா, நீ இங்க எப்படி? அதுக்குள்ள இல்ல. ஓகே ஓகே. கராத்தே மாஸ்டர் ஃப்ரெண்ட். ஆமா, தா வீடு காலி பண்ணனும்னு ஹெல்ப் கேட்டாரு. இந்த வந்த ஃப்ரெண்ட். ஆ முடிஞ்சு போற. ஒரு நிமிஷம். என்ன பாட்டி, என்ன நடக்குதுங்க? தம்பி வந்து 5 நிமிஷம் தான்மா இருக்கும், அதுக்குள்ள அவனுக்கு வீடு காலி பண்ணிட்டு போறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கேன். தாத்தா பாட்டி கண்ணில் பாத்தியா, ஒரு நிம்மதி தெரியுது. சான்ஸ் இல்ல சிவா, நீ இந்த விஷயத்த செய்யலன்னா காலத்துக்கும் இந்த நிம்மதி நம்ம கண்ணில் தெரியாது. அவன் கண்ணை பாத்தீங்களா, ஒரு நிம்மதி தெரியுது. நம்ம அந்த தப்ப தடுக்கலன்னா காலத்துக்கு இந்த நிம்மதி நம்ம கண்ண தெரியாது. அந்த பக்கம் ஒரு பின்னால ஒரு பூ அதான் பார்த்தேன். கண்ணு போய் சொல்லாத சிவா. அப்படி இப்ப சொல்லிட்டு போனா என்னவா? பாய். பத்து வருஷமா ஊடக காலி பண்ணாம பிரச்சனை பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வாரி போட்டுமன்ட்டா எப்படி? குமா 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 குமா. மாஸ்டர் என்னாச்சு? நல்ல டைம் எடுத்து நீட்டா பண்ணிக்கிறான். தொகுதி பக்கம் போயிருந்தேன், ஜனங்க இன்னும் அப்படி இருக்குதுப்பா. எல்லாம் கௌரி கூட்டம்பா. எல்லாரும் என்ன பண்றது? கௌரி உள்ள இருக்கணும்.
கௌரி உள்ளகரன் நினைக்காத, எல்லா வசதியும் இருக்கு. ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கிறேன், எல்லாம் சொக்க போட்டது உங்களுக்கு வேலை செய்யுதாண்டா. ஏன் இவ்வளவு தெரியாதா? அது இல்லைண்ண, கௌரி கொஞ்சம் சீக்கிரம் விழுந்தா நல்லா இருக்கும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் பிரச்சனை, நீங்க அதை கூட கிளியர் பண்ணிட்டேன். ஏன் கிட்டோட அண்ணன் கூட நீங்க சொல்லித்தானே செஞ்சோம். சொல்லிட்டு போலாம் தான் நேர்ல வந்தேன். அடுப்பு அணியாம பாத்துங்கடா. ஐயா நம்மள மீதுல ஒண்ணும் நடக்காது, தேவையில்லாம எங்க கை வச்சிட போறானுங்க. பகர் உசாரா நடந்துக்கணும். என்ன வீடெல்லாம் காலி பண்ண வந்தியா? என்ன பாக்குற, ரெண்டு பேரா சேர்ந்து தள்ளின் போறண்ணா? கிட்டன பேச்சு கேட்டு ஓய்ங்கா நந்தினா, ரெண்டு பேராவே கொண்டாந்து இங்க விட்டுருவான், இல்ல நாலு பேரா சேர்ந்து தூயின் போய் வச்சிருவான். அடைச்சி உன்னாண்டு சொல்லிச்சா செய்ய மாட்டேன். பேசிட்டு போலாம் தான் வந்தேன், ஆனா நீ யாருன்னு என்ன பாக வச்சிட்ட. வீடுவா சாப்பிடு, நான் மக்களே நினைச்சதெல்லாம் செய். ஆனா என் பேர்ல இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததில்ல, இதுக்கப்புறமும் பாக்குறதா இல்ல. எதிரிய போட்டா கூட போட்டவனு எதிரியா தாண்டா பாப்போம். பாப்போம். அம்முக்கு ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் இருக்கு, இப்படி பொறுப்பு இல்லாம நடு ரோட்ல ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் பொறுப்பு இல்ல. நீ கல்லுமா. என்ன சார் தெரியும் உங்களுக்கு? பிரியா. சிவா. பிரியா. சிவா. என்ன சார் தெரியும் உங்களுக்கு? நல்லா தெரியுமா. கிழிச்சிங்க. மிஞ்சி மிஞ்சி போனா மஞ்ச பைய தூக்கிட்டு மளிகை சாமான் வாங்க தெரியும், இல்ல சரவண பவன்ல காஃபி சாப்பிட்டுட்டு சிவன் பார்க்ல வாக்கிங் போயிட்டு பைய சம்பாதியத்துல ஈசி சேர்ல உட்காந்துட்டு சாப்பிட தெரியும். ஓசில சண்டை போட தெரியுமா சார் உங்களுக்கு? சண்டை இதுவரைக்கும் எத்தனை சண்டை சார் போட்டிருப்பீங்க? ஒரு அஞ்சு தடவை, ஒரு எட்டு, அதுவும் வாய்ப்பாடு மட்டும். உங்களை மாதிரி ஆளுங்க அவரை கொண்டாடல பரவாயில்ல, பட் திண்டாட வச்சிடாதீங்க பிளீஸ். இப்ப சாருக்கு என்ன பண்றதா? பேகுமா? ஆமா கால வர விடுறாங்க. ஏன் அவரு இதெல்லாம் வேற நடக்குதா? ஹம்
நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் இதெல்லாம் பேசல. நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாமா? நான் பேசின பேச்சுக்கு நைட்டே சூசைட் பண்ணிக்குவாருன்னு நினைக்கிறேன். காலையில எதுக்கும் நீ பேப்பர் வாங்கி பாத்துற? ஏய் ஆர்வம், அது எங்க அப்பா. அப்ப நம்ம கல்யாணம், ஹனிமூன், பசங்க ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் கட்டா? யாருமா? ஐயோ நீயா? மன்னிச்சிட்டேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க. மன்னிச்சமா? ஏன் தெரியுமா? அப்படி சொல்லாதீங்க. ஏய் நீ ஏன் தெரியுமா? முதல்ல ஏந்திரி. இப்படிதாங்க கோலம் போட விடாம எங்க ஆள பிடிச்சிருச்சு. ஏம்மா? ஏன் அதுக்கில்ல அங்கிள், ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல எப்படி வேணா இருக்கலாம், பட் புகுந்த வீட்டுல. நீ எங்கம்மா போந்த? பொண்ணு லா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. என்னதான் நான் லா படிச்சாலும் ஃபாதர் இன் லா கிட்டயும் மதர் இன் லா கிட்டயும் ரொம்ப ரெஸ்பெக்டா இருப்பேன் அங்கிள். பார்த்தனே சிவாக்கு அந்த பொண்ணு மேல அபிப்ராயம் இருக்கும். தாண்டி அதிசயமா இருக்கு. ஐயனார் கையில் எப்படி ராஜா பூ மாட்டுச்சு? அவரை முத முதல்ல எங்கம்மா நீ பார்த்த? செப்டம்பர் 6, ஒன் ஃபைன் மார்னிங், 11 ஜி பஸ் கிராஸ் ஆகும் போது அவர் ஒருத்தனை அடிச்சு பின்னிட்டு இருந்தாரு. இவர் யாருமே நார்மலா பாக்கல போல. பட் விசாரிச்சப்போ அதுல நியாயம் இருந்துச்சாங்க, அதனால எனக்கு அவரை பிடிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் தான் கேட்டேன். அதுக்கு அவர் என்னமா சொன்னாரு? அவரு மாட்டேன்னு மறுத்துட்டாரு. கூட்டு போ, உள்ள போய் காஃபி கொடுப்போம். போமா? வாமா. தூரமா வச்சு காஃபி குடு. இந்த போஸ் குடுக்கும் ஆள் எவ்வளவு டார்ச்சர் பண்ண தெரியுமா? அது நாங்க சிவா வந்துட்டாமா? ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி பாக்க கூடாது ஆண்டி. காஃபி அது குடிச்சுக்கோமா? ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் காஃபி குடிக்க கூடாது ஆண்டி. பாய் ஆண்டி, பாய் செல்லம், பாய் அங்கிள், பாய். ஏய் என்ன அந்த பக்கம்? இல்ல எங்க அங்கிள் வீட்டு வரைக்கும் வந்தேன். இது என்னோட வீடு. அப்ப போமா? அவ போயிட்டாளா? போயிட்டா. அழகான பொண்ணு நாலு பேரும் ஃபாலோ பண்ணத்தான் செய்வாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம வண்டிய ஃபாலோ பண்ணலாம்? அடப்பாவி, அவன் ஒத்துக்கிட்டாலும் நீ ஒத்துக்க மாட்டியா? போ, ஏய் பாய் சொல்லல. பாய். என்ன கேட்டது? என்னோட போட்டோவை எப்படி நம்ம போக்கஸ் சரியா எடுக்கல?
இல்லையா? ஓ, இரு இரு, சாம ஸ்மார்ட் இல்ல. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? செங்காந்தல் கையாலே உயிரை தொட்டு போனாள், ஒரு செந்தூர ஆகாயம் கண்ணில் தந்து போனாள், ஓயாத பூத்தோரல் உள்ளே ஊற்றி போனாள், அவள் தோள் சாய்ந்து நான் பேச ஆசை மூட்டு போனாள். பழகிய நாட்கள் எல்லாமே அழகாய் மாற்றி போனாளே, பலமுறை அவளை பார்த்தாலும் அடங்க ஆவல் கொடுத்தாளே. ஈரம் மனதோரம் நதி நதி எனதானே வந்தாள் வந்தாள், தூரம் வெகு தூரம் ஒரு அலை எனதானே தீண்டி சென்றாள். செங்காந்தல் கையாலே உயிரை தொட்டு போனாள், ஒரு செந்தூர ஆகாயம் கண்ணில் தந்து போனாள், ஓயாத பூத்தூரல் உள்ளே ஊற்றி போனாள், அவள் தோள் சாய்ந்து நான் பேச ஆசை மூட்டு போனாள். எதனாலே மாறி போனேன், யமன் போலே கொல்லும் பார்வை என உரசும் போதும் உயிர் வாழ்கிறேன். அட யாரை தாண்டும் பொழுதும் ஏதும் தோன்றிடாது, அவளை பார்க்கும் பொழுது என் கால்கள் தாண்டி போகாது. கையாலே உயிரை தொட்டு போனாள், ஒரு செந்தூர ஆகாயம் கண்ணில் தந்து போனாள், ஓயாத பூத்தூரல் உள்ளே ஊற்றி போனாள், அவள் தோள் சாய்ந்து நான் பேச ஆசை மூட்டி போனாள். சைதனா, அவன் ஆப்போசிட்ல பஞ்சர் கடையில் தான் நிக்கிறான். அவன் யாரா? அதான சிவா, என்ன கூட ஒருத்தன் நடு ரோட்ல வச்சு அடிச்சான்னு சொன்ன, அவன் தான் அது அசிங்கமா போச்சுனே. கௌரி அண்ணன் இருந்தா அப்பலாம் நடந்துருக்குமா? கேவலமா பேசுறானு. செய்யறதுக்கு நமக்கு எல்லாம் தில்லி இல்லையா? அவன் தானா? ஐயா, கையில ஒன்றும் பொருள் இல்லை, எடுத்தாட்டா? மாரி கக்கூஸ் கிளாஸ் இருக்க பாரு, இருக்குண்ணா. ஏய், கவர்ல எடுத்து போடு. ஏய், நீ கிளம்பு. ஏய், நீ கூட போடா. நீ அவனும் கையில போன் இருக்குல்ல? இருக்குண்ணா. சொல்லும் போது செய். Thank you.
போதா, மேட்ரு அப்படி போதா? அவனை போட சொன்ன போடுறா. ஏய் அக்கா, ககஸ் கழுவ ஆசிரியர் கட்சி குடுத்துரு செப்படி. ஏய் வண்டியை தட்டு. என்ன மாச்சி இங்க நிக்கிற? அண்ணல வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்ல, அந்த நோ ப்ராப்ளம். சரி, அப்பாவை கேட்டதா சொல்லுமா? சரி. சண்முகம், ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ கிளம்பு. அப்ப இந்த மேட்ரு சில்லற மேட்ரு தானே? சரி, பாத்துப்பா. அப்புறம் சரி. ஆ சரிப்பா. என்ன நடக்குது? நான் கௌரி வந்து பொறுக்கலையா உனக்கு? ஏ, அதுக்கு இல்ல. என்ன அதுக்கு இல்லைன்னா, கொஞ்ச நாள் மூடி சும்மா இருக்கடா, அப்புறம் பாத்துக்கலாம். அது சொல்ற மாதிரி கௌரி வந்துட்டோம். டாடி சொல்லுங்க டாடி. முதல்ல நீங்க வாய தொடங்கி டாடி. இருக்காருங்க டாடி, குடுக்கறேங்க டாடி. யாரு இது இவ்வளவு அசிங்கமா? ஏழு ஒன்னு எடுக்கதாமா வந்த? கவலைப்படாத, அடுத்த கல்யாணம் நமக்கு தான். பாத்து போ, சௌரி கலர் போது. டாடி ஹலோ, சொல்லுங்க சம்பந்தி. எங்க மெயின் ரோடு பக்கத்துலயா? நீங்க அங்கேயே இருங்க, நான் உடனே அனுப்பிச்சுவேன். அசோக், ரமேஷ், இங்க வாப்பா. மாப்பிள்ளையோட அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றாரு, நீ வண்டியில போய் அழைச்சிட்டு வந்துற. சரிங்க, குயிக்கா. எங்க அசோக் ஃப்ரெண்ட் அனுப்புறீங்க? சம்பந்தி ஏதோ தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? நம்ம வீட்ல இருந்தாங்க யாராவது போனோம், சிவா வந்துங்க. அதுக்கு இல்ல, மொத்தமே அரக்கல் மீட்டர் தூரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை கொண்டாண்டாருனா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் சொல்லிக்கிறேன். சிவா, மாப்பிள்ளையோட அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றாரு, போய் கூட்டிட்டு வந்துடு. சரி. டேய் ரமேஷ், தனியா அனுப்பாதடா. ஓ, கூட போடா. போயிட்டு நல்லவனே, நானும் வரேன்டா. தகல் தொகு சொல்ல சீலம் பொண்டு பரது. தம்பி போகாதீங்க.
எவ்வளவு சொல்லியும் நீங்க என்ன சேவிங்களா அதெல்லாம் சேவிங்கல்ல. இல்லப்பா அது தப்புப்பா, நம்ம அம்மா வயசு தான் பாருக்கும். அந்த பொண்ண போய் சின்ன பொண்ணுப்பா, அதை பார்த்துட்டு எப்படி பாசமா வர முடியும்? ஊர்ல இருக்கவங்க தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடுங்க, வீட்டில் இருக்கவங்க கேட்டு கேட்டு போன உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் பார்க்க சொல்லு. தைரியமா போனா நம்பட போனான்ற லெப்ட் சைடு போனா. ஏய் ஏய் அண்ணன் தேடி வந்திருக்காங்கடா, செட்ல போய் பார்க்க வேண்டியதானே. ஏண்டா பாடி ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்கு தானா? நீ வீட்டுக்கு போலீஸ்ல இருந்து ஆள் வந்து மிரட்டுறாங்க. என் அச்சா வரமாட்டாங்களா? அது ஒன்றும் மேட்டர் இல்லை, பேசிக்கலாம். கௌரி ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிட்டாப்ல, நான் கௌரிகிட்ட சொல்லிடுறேன். செலவாகும் சரிங்க, தப்பு இல்லை. தம்பி சொல்ல போல அமௌண்ட்லாம் பார்த்து தட்டிடலாம், நான் பண்ணுறேன். படம் போப்போம். இல்லை சாமி, ஆனால் என் பையன் அடித்ததே கௌரியை தான். கௌரியை தான் தெரியாமல் அடிச்சிட்டாரு. அவன்தான் கௌரிங்க.
கௌரி, நான் செஞ்சாங்க எந்த ஏரியா? ட்ரிப்ளிகேனி. இன்ஸ்பெக்டர் சண்முகம் தானேங்க? ஏன் மேட்ரு, நான் பாத்துக்கிறேன். தப்பாயிடும் கௌரி, அவன் சாவு என அடையாளம். இப்படியே விட்டா தப்பாயிடும். சரில ஆளாளுக்கு ஆட ஆரம்பிச்சிருவோண்டா. நீ கௌரி அவன்தானா? கௌரி ஒருத்தன் அச்சான்ற நியூஸ் வெளில வரதுக்குள்ள கௌரி உன திருப்பி வச்சு நியூஸ் தான் வரணும், இல்லாட்டி தொழில் பண்ண முடியாது. ஏ, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அது அது கையால செய்ய நினைக்குது. உனதான் அதை பத்தி தெரியும்ல, விடு டைம் பாஸ் செய்யும். ஜெயில இருந்து வருதுன்னு வாங்கி வச்சேன். எங்கெல்லாம் விடிக்கும் தெரியுமா? வேலையில திகில காட்டிதான் பதில பேத்துட்டான் நம்மாலே. தாறு மாறுல ஏறு மாறதான் ஏறு வாடில செட்டிலே. டோல் கேட்டுல மாச காட்டிதான் காச கட்டல அப்பிட்டு பேச்சும் பிச்சுல பேசு வாய்ஸ்ல. அதை எப்படி கையவாயால சொல்லுவேன்? வதி வலாவதி வனத்து மெட்ராசு டப்பு டிப்புன்னு சைலன்ஸ் ஆச்சு. கத்தி வாக்கத்துல சம்ம துட்டு கைய வச்சவன் நம்ம கெஸ்ட். ஆம்லெட் பாயில் அல்ல டேஸ்ட். ஆறி போச்சுனா அதுவும் வேஸ்ட். அலறி போச்சுடா இஷ்டி வேஸ்ட். ஆலி ஏரியா அண்ணு 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 வேஸ்ட். ஒல்லி மாறு கேங்ஸ்டரு, ஒல்லி சோடா பூஸ்டரு, தாறு மாற பிளாஸ்டரு, டாடி டாடி மந்த்ரா பேடி, வேற மாறி யங்ஸ்டர் வாஸ்து மாத்தி வெஸ்டாரு, வேணா மாமா பைஸ்டாரு, ஆண்டி ஆண்டி ஒன்மோ. பட்டி சுட்ட வட காக்கா தூக்கல நேக்க தூக்கிட்டோம் காக்காவ காக்காவ. எகிரி நிக்கும் போது எதிரே வராத ஏரோப்ளேன் ஓட்டாரு ஓட்டாரு. கோலி சோடா கோலி சோடா, குமரிட்டாண்டா குமரிட்டாண்டா, அடிச்சவனம்ம ஆளுடா, அடங்க மாட்டோம் நாங்கடா. மோச கலாசி எல்லாரும் இவேலாசி, அண்ணாரு ஸ்டைல நின்னாரு. கோலி மாறு கேங்ஸ்டரு, கோலி சோடா பூஸ்டரு, தாறு மாற பிளாஸ்டரு, டாடி டாடி மந்த்ரா பேடி, வேற மாறி யங்ஸ்டரு, வாஸ்து மாத்தி வெஸ்டாரு, வேணா மாமா பைஸ்டாரு, ஆண்டி ஆண்டி ஒன்மோ.
பிரெஞ்சு படு அடி பிகரேசி பஸ் டிக்கெட்டு டீசன்ட் ஏட்டர் டீல் வாபரு பிரெஞ்சு படு அடி பிகரேசி பஸ் டிக்கெட்டு டீசன்ட் ஏட்டர் டீல் வாபரு பிரெஞ்சு படு அடி பிகரேசி பஸ் டிக்கெட்டு டீசன்ட் ஏட்டர் டீல் வாபரு பிரெஞ்சு படு அடி பிகரேசி பஸ் டிக்கெட்டு டீசன்ட் ஏட்டர் டீல் வாபரு கோலி மாரே கோலி மாரே உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துட்டல்ல, கிளம்பு. தியேட்டர் மேட்டரை கிட்டு வச்சு பார்த்துலான்னு இருக்கேன். கிட்டி கிட்டியும் சொல்லிட்டேன். என்ன செட்டு புரியல? சீக்கிரம் சாவு வருதுன்னு அர்த்தம். வீட்டில் யாரும் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அம்மும் என்கிட்ட பேசாம இருக்க மாட்டான். சின்ன வயசுல நானும் அசோக்கும் என்னதான் சண்டை போட்டாலும் அம்மு தான் எங்களை சேர்த்து வைப்பான். ஆனால் இப்போ அம்முவுக்கும் என்கிட்ட பேச பிடிக்கல. கண்ணு முன்னாடி தப்பு பண்ணுறாங்க, கேட்டேன் நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல, ஒருவேளை நான் தான். தம்பி நல்லா இருக்கியா? சொல்லுங்க. நல்லா இருக்கேன். நீ பண்ணது பெரிய விஷயம் யா. அன்னைக்கு தெருவில் 100 பேர் இருந்தாங்க. ஏன் அதே தெருவில் வேற ஏதாவது பொண்ணுக்கு பிரச்சனை வந்திருந்தா நானும் அந்த 100 பேர்ல ஒருத்தனா தான் இருந்திருப்பேன். கோயிலில் இருக்கிற சாமி எல்லாம் குறையெல்லாம் கேட்டுட்டு உள்ளேயே உட்கார்ந்துருந்தப்ப நீதானையா சாமி மாதிரி வந்து நின்ன. தம்பிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாமா? ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தாமா இருக்க. பழைய கால் தூடுல 10-15 செலவு போனா பண்ணிடலாம். வாங்கப்பா, எப்படி இருக்கிற? யாரு கெட்டு? ரவுடிப்பா. ஆமாப்பா, பணமார் தொட்டி அண்ணன் கண்ட்ரோலு. கழட்டி வச்ச மாதிரி இருக்கும். நல்ல பையனா பார்த்து கொக்கி போடலாம். சகர தூக்கலாம். நமக்கு டெபரா செட்ல ஒரு காபிதாமா? தம்பி ஃபோர்ஸ் ஏதாவது பெருசா செய்யும் நினைச்சேன், செஞ்சிச்சு. டேய் டிவி போன போற. இந்த ஏரியால நைட் 1 வர்க் கட் பண்றாங்க போல. தம்பி கை வச்ச இடம் பெருசா, அதெல்லாம் பேய் பூச்சா மாதிரி தெரியுதுங்க. இது நம்ம ஊடு, அது நம்ம புள்ள. விட்டுவோமா? என்ன நம்புங்க, கடவுள் மாதிரி நின்று நான் காப்பாற்றுவேன்.
காபி கேட்ட நான் உங்களை பாக்குறாங்க, நீங்க சொன்னதான் போடுவாங்களா? நாங்களாம் யார் சொன்னாலும் போடுவோம். சொல் பேச்சு கேட்டுட்டு பிள்ளைய பின்னால வந்து நிக்க சொல்லுங்க. தெரியல பாத்தீங்களா, முன்னாடி எதுனா நாங்க பாத்துக்கு போறோம். அது என்ன பண்ணு, ஆனா உன்னா முன்னாடி வந்து நிக்குது, அது செட்டே ஆவாது. இங்க நிறைய நல்லது நடக்கணும், அதுக்கு இந்த கிட்டு வேணும். சீக்கிரம் தம்பிய வந்து பொழிச்சுக்க சொல்லுங்க. நம்ம குடும்பம்டா, நம்ம தான் பாத்துக்கணும். அவர்கிட்ட எதுவும் பேசாத. தெரியாம கிட்டக்கிட்ட போயிட்டேனா? மன்னிச்சிடுண்ணா, வர. நாங்களா பொத்திக்கிட்டு போகல? உனக்கு மட்டும் ஏன்டா பொத்துக்கிட்டு வருது? எவனுக்கா ஓடன? இன்னைக்கு உன் வீட்டுல என்னாச்சு? இன்னைக்கு கிட்டு, நாளைக்கு
இன்னைக்கு கிட்டு, நாளைக்கு நீயா கூட இருக்கலாம். உனக்கு ஒண்ணு, நான் அப்போ நான் வருவேன். ஆனா நீ இப்ப கேட்ட கேள்விய அப்ப கேப்பியான்னு யோசிச்சு பாரு. ஆனா நான் யோசிக்க மாட்டேன். 8 வயசுல கத்து கொடுத்தாரு, இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் நடக்கணும்னு. அப்படிதான் நிப்பேன், அப்படிதான் நடப்பேன். தில்ல இருந்தா என் முன்னாடி வந்து நிக்க சொல்ல அந்த கௌரிய என்ன கிளிகிறான்னு பாக்குறேன். என்ன கேட்ட? ஏன் பொத்துக்கிட்டு வருதுன்னா, பொத்துக்கிட்டு வருது பேர் தான்டா ரௌத்ரம். அம்மா, அம்மா, வீட்டுல யாரா பாத்தீங்க? இல்லப்பா. அம்மா வந்தோடனே இந்த சாவி கொடு. சரிப்பா. சொல்லு சிவா. ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து வீட்டில் யாரையும் காணோம். எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பாங்களோ? இல்லை, அங்கேயும் பார்த்துட்டேன். எப்பவுமே என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டு போனதில்லை. நான் வேணா கௌரி இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டா. நீ ஏன் அங்கெல்லாம் போகிற? இல்லை, எனக்கு ஒரு
மாப்பிள்ள ஒரு வீட்டை மீறி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான், நீ இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு. அதான் திடீர்னு வேற வழி தெரியலடா. புரிஞ்சுக்க சிவா. கூப்பிட வேணாம், அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம். நான் வரணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனா ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரு தெருவா சுத்திட்டு இருக்கண்டா. கல்யாணம் தெரிஞ்சா நானா வருத்தமா பட போறேன், அதுதான்டா நானும் ஆசைப்பட்டேன். மாப்பிள்ள வேணான்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு ஓரமா நின்னு எப்படியாவது பார்த்துருப்பேன். ஆனா அவன் என்ன சொல்லல, உனக்கே தெரியும் அவளும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவ வீட்லயும் பிரச்சனைடா. வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கணும், ஆபத்தா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம், தப்பாயிடும். நான் கல்யாணத்துக்கு வர்றதே பிரச்சனைனா கூட இருந்தா இதெல்லாம் நான் முதல்ல யோசிச்சிருக்கணும். குடியிருந்தோ தாயின் மடியிலே இடம் பெயர்ந்தால் தானே பயணங்களே, இது பாட்டன் போட்ட பாதை வழி போக்க நீயடா, சகமனிதன் போதும் இங்கே உனக்கென்னடா, உலகமெல்லாம் உறவுகளே. எனக்கு கூட உன்ன மாதிரி செண்டு வாசனை தூக்குது.
உன்ன மாதிரியே ரக்கா இருந்துச்சு. நல்லா ரவுண்டா போட்டு வச்சு மகாலட்சுமி மாதிரி இருக்கும். சனிய சொல் பேச்சு கேக்கல. வலிக்குதுக்கா வலிக்குதுக்கா வலிக்குதுக்கா. வலிக்கும் போதுதான் சண்டை வலிக்கணும் சண்டை வலிக்கணும் தோணுது. டாக்டர் வேற சீலு கத்திச்சு அருகணும் சொல்றாப்ல. சமயம் பார்த்தனா இருக்க முடியும். எல்லாரும் ஒரே குஜாலு. கௌரி சாஞ்சிட்டான் சிவா வந்துட்டான் பில்டிங் சேகன் மா கிட்டி பிளைட் விடாது. சரியா சரியா கெட்ட வார்த்தை வந்துச்சு சரியா சொல்லக்கூடாது. அக்கா நம்ம பத்த பாத்துக்காது. ஏய் அக்கா இது ஒரு போட்டோ எத்தனை நாள் இருக்கு போதா தெரியல. சிரிக்கா சிரிக்கண்ணா. நாடா ஏசிக்கே வேறுது. அது ஒன்றும் இல்லை ஏசி, அக்கா வேற அண்ணனை தான் கட்டுவோம்னு அட முடியுது. தப்பு இல்லை. ஆமா கௌரி சிவாவை சா வச்சிருவான்னு பப்ளிக் மத்தியில் பிறலாம் பேச்சிருக்கம்ம. அப்படியா அல ஒன்னா அது நான் பாத்துக்கிறேன். ஏசி சொல்லி வை. வீட்டை விட்டு வெளில வரும்போது நல்ல நேரம் பார்த்தேன். ஏழவு கேலண்டரை திறந்தலே கேட்ட நேரம் தான். ஹேய் பார்த்தது போதுண்டா. கெட்டவனால வர பாதிப்பை விட நல்லவனை சுத்தி இருக்கிற ஆபத்து தான் அதிகம். உனக்கு அவன் முக்கியம், எனக்கு நீ முக்கியம் பிரியா. கௌரியோட ஆளுங்க வந்து மிரட்டினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா கௌரிய வந்து மிரட்டியிருக்கான். கொஞ்சம் கூட பயம் இல்லாம அடுத்த நிமிஷமே தாலியை கட்ட சொல்லிட்ட. எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? ஏன் உனக்கு தெரியாதா? அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணுங்கிறதுனால தானே. சிவாவோட பொண்டாட்டிங்கிறதுனால. ஓ மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் நோரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் ஸ்வாமி
பசியும் உன் பசியும் சேர்ந்து ஒன்றாய் அடங்கும். நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் ஒரு நீயும் நானும் சேர்ந்து கேட்போம். தாலாட்டை கண்ணில் சொன்னானும் நீதான் காலம் நேரம் தாண்டி வாழ்வோம். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் நூரம் உனை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். பால் சிந்தும் பௌர்ணமியில் நாம் நினைவோம் பணியிரவில் மூச்சின் காய்ச்சலில் வீழ்ந்து பணியும் நடுங்கும். வீடெங்கும் உன் பொருட்கள் அசைந்தாடும் உன்னுடைகள் தனியாக நான் இல்லை என்றே சொல்லி சினங்கும். தீண்டாமல் தீண்டி போகும் பாடை காற்றே தூக்கம் தீர்ந்து நாட்கள் ஆச்சு. நம்ம தான் ரவுடி பசங்களை யூஸ் பண்ணோம். ரவுடி பையன் நம்மளை யூஸ் பண்ணக்கூடாது. ஏய், யாரோ சிவாவாம பிரச்சனை போல இருக்கு. அவன் மாமனார் போலீஸ்காரனா, டாப் லெவல்ல பேசினுங்கிறானுங்க. கௌரி நம்ம லிங்கான வெளியே போய் எவனா துப்புனா தவறே, நம்மளால இதெல்லாம் தொடச்சுக்க முடியாது. கௌரிய ஊத்தின் மூடின்னு இருக்கு சொல்லு. வா தல, அந்த ஈஸியர் மட்டும் தல. என்னது? அக்கா கிட்ட பேசிட்டேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, வரேன்னு சொல்லிச்சு தல. சூடாதாச்சு சொன்னா நீ கூல வந்து ஊத்துவ. ஏய், முதல்ல என்ன பண்ற பதிலா கௌரி அப்பண்ணு எடுப்பா. நீயும் கூட வா.
மறைக்கணும்னு தோணுதா? ஆமா, கிட்டோட நல்லதுக்கு போட்டோம். எங்களுக்கு பிரச்சனையா? நீ சொல்லி தானே செஞ்சோம், அதுவும் தெரியல தானே செஞ்சோம். அப்பெல்லாம் தெரியல, அதுவும் ஏரியான்னு. நல்லா இருக்குண்ணா நியாயம். நீங்கள் எங்களை யூஸ் பண்ணுவீங்க, நாங்கள் உங்களை யூஸ் பண்ணக்கூடாது. பிடிக்கலன்னு வச்சுக்கோ, செஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆமா, அன்னி குழந்தைகள்லாம் பத்தி யோசிக்க மாட்டேன். நீ நாளைக்கு அதுங்களாம் நடுரோட்ல நின்று நல்லாவா இருக்கும். நீலாம் 100 வருஷம் வாழணும்ண்ணா, அதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு. நீ பேசுறத பார்த்தா பாதிலே கலண்டர போல இருக்கு. கிட்டு மோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மாத்தியாச்சு. கவுன்சிலர் எம்எல்ஏ சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. சிட்டியில இருக்கிறது சேஃப் கிடையாது. உன் அரெஸ்ட் வாரண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு? நைட்டு 11 மணிக்குள்ள வந்துருவாங்க. கால 6 மணி வரைக்கும் டைம் தர முடியுமா? எதுக்கு? ஒரு சாவுக்கு டான்ஸ் ஆடணும். காலையில 6 மணிக்கு மேல நானே நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. தேவையில்லை. புதுசா இருக்கான். நான் சொன்ன கே ராஜேந்திரன். வணக்கம். சரியா வருமா? மத்த பசங்கள மாதிரி தொழில் செய்யும் போது மாத்திரை கடிச்சுக்கிறத மருந்து ஏத்திக்கிற பழக்கம் கிடையாது. தொழில் சுத்தமா இருக்கும், நம்பி கொடுங்க. பண்ணித்தரேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஏம்மா போய் சொல்ற? நேத்து கூட தியேட்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். எதுக்குமா இதெல்லாம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்கிள், அவருக்கு ஒன்னும் ஆகல. பரவாயில்ல அங்கிள், உட்கார்மா. உங்க அப்பா வந்து பார்த்தாருமா? அவ்வளோ பெரிய மனுஷன் என் கையை பிடிச்சிட்டு அழுகுறார். என் பொண்ணை விதவையா கிடாதீங்கன்னு. அதுக்கு என்னம்மா அர்த்தம்? என் புள்ள செத்துருவா இருந்தானம் அர்த்தம். ஏன் அங்கிள் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அவரை அப்படிலாம் பார்க்க முடியாதுமா. அவ்வளோ தைரியம் நமக்கு இல்லை. அவரை என் புள்ள மாதிரி அம்மா பார்த்த. ஏங்க எல்லாமே அவர் தானம்மா. பெருசா கோச்சிட்டு வந்துட்டார். என்ன பண்ணும்?
முருகேசு, போட் வந்துச்சு பா. தேங்க்ஸ் பா. இன்னைக்கு நைட்டு ரவுண்ட்ஸ் அங்க ராயபுரம். இன்னைக்கு வேணாம். சரி, நேரத்தோட முடிச்சுக்கோ. அந்த ரயில்வே ஜாபுக்கு உங்க அப்பா பேசி ஏற்பாடு பண்ணிருக்காருமா? உங்களை டெல்லிக்கு போக சொல்றார். நாளை காலைல ட்ரெயின். என்னால் அவர்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுமா. நீ தான் அவர் எப்படியா நல்லபடியா பேசி புரிய வச்சு அவரை நாளைக்கு ஊருக்கு கூட்டு போகணுமா. சொல்ற அங்கிள் அவர்கிட்ட. நான் வரேம்மா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவரை கிளம்புறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரியா கிட்ட போங்க. இல்லை, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பிரியா கிட்ட பேசியிருக்கேன், கொஞ்சம் நீங்களும் உட்காந்து பேசி முடிவெடுத்துருங்க. நான் வரேம்மா. டெல்லியில ரயில்வே ஜாப்க்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களோ. காலையில நம்ம ஊருக்கு 5 மணிக்கு ட்ரெயின். அந்த பொறுக்கிங்களுக்காக நாம ஊர் விட்டு போணுமா? நம்ம நல்லதுக்கு தானே சொல்ல. நம்ம நல்லதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்காக பயப்படுறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல வேலை கிடைச்சது, அங்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹைதராபாத்ல இருந்து டெல்லி பக்கத்துல வந்துருச்சா? உரிமை இல்லையா? அரஸ்ட் வாரண்ட் வாங்கியாச்சு சார். ஜேசி உங்களை இம்மிடியட்டா காண்டக்ட் பண்ண சொன்னார் சார். கௌரி அரெஸ்ட் பண்ண பிறகு பாத்துக்கலாம்யா? இல்ல சார், அதை பத்தி தான் பேசணும்னு சொன்னார் சார். கௌரிய காலைல 6 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிடுங்க. எதுக்கு சார்? இப்பவே அரெஸ்ட் பண்ணலாமே. இப்ப போனா குப்பத்து பசங்க கலாட்டா பண்ணுவாங்க. காலையில பாத்துக்கலாம். வாரண்ட் வாங்கியிருக்கேன் சார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். யாரோ சிவாவா முடிக்கணுங்கிற, முடிச்சு தலைக்கிட்டோம் சார். சிவா என் மாப்பிள சார். சரி போலாம், எல்லாத்தையும் எடுத்து வை. நிஜமாவா சொல்ற? அவங்களுக்காக இல்ல, உனக்காக மட்டும்தான். விசாரிச்சியா? விசாரிச்சனா, அது மெடிக்கல் கிளம்புதுங்களா? என்னது? காலையில 3 மணிக்கு எழுந்து இந்த மந்திரம் சொன்னா குடும்பத்துக்கு நல்லதுன்னு கீழ் வீட்டு பாட்டி சொன்னாங்க. பாட்டி குடும்பத்துக்கா? ஏய் நில்லு. என்ன பயம் தெரியுது கண்ணுல? எனக்கு என்ன பயம்? நீ இருக்கும் போது. அப்புறம் எதுக்கு நைட் அவ்வளவு கோவம்? ஆமா, கோவம் வரும், சண்டை போடுவேன், முத்தம் கொடுப்பேன். என்னது ஊருக்கு போற நேரத்துல? சரி போய் எல்லாத்தையும் எடுத்து வை, நான் போய் ஆட்டோ கூட்டு வரேன். அழகா தான் இருக்க. அங்க ஏதோ ரைட்ல அங்க ரெடி ஆயிடு, சீக்கிரம் வந்துடுறேன். ஆடு தெருவை தாண்டிடுச்சு.
வண்டி நெருங்கிச்சுனா ஆயிடுச்சு. கௌரி அரெஸ்ட் பண்ணலாமா சார்? சார், நீங்க சொன்ன மாதிரியே 6 மணிக்கு கௌரி அரெஸ்ட் பண்ணியாச்சு. போலீஸ்காரன் முத்தி காமிச்சா ஏசி உள்ள வந்து கேமாட்டான். கிளம்பல கௌரி, சேஃப் இல்ல. அன்பழகன்,
ரிசீவிங் சார். சார் சொல்லுங்க சார், கௌரி அரெஸ்ட் பண்ணிட்டு வர வழியில அக்யூஸ்ட் அட்டெம்ப்ட் எஸ்கேப் சார். வேற வழி இல்லாம ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணோம், கௌரி ஸ்பாட்ல இறந்துட்டா சார். சார் சார் நம்ம எத்தனை மாசத்துல மணி கிரிவியை சார்த்து சார். சார் கத்திவாக்கம் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜேசிக்கு ரிப்போர்ட் அனுப்பிடுங்க சார். நான் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறேன். ஓகே சார். இதுதான் போலீஸ், எங்களுக்கு தெரியும் எவனை எப்ப தூக்கணும்னு. அதான் போலீஸுக்கும் பொறுக்கிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஒரு பொண்ணுக்கு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிட்டேன். ஒரு பொண்ணுக்கு புருஷனா என்ன செய்யணுமோ அதை மட்டும் உங்க புள்ளைய செய்ய சொல்லுங்க. நிச்சயம் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பார். இப்ப புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தவங்க பிரச்சனைக்கெல்லாம் ஓடுனது போதும், இனிமே இவர் யார் பிரச்சனையிலையும் தலையிட மாட்டார். வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சு? அங்க ஏதோ பிரச்சனை. இவ்வளவு சொல்றேன், கேட்ட வண்டிய நிறுத்த, வண்டிய முதல்ல வண்டி எட்டுறான். போவணும் போவணும் அவரு வேணாம் அவரு. யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம்.